அனைவருக்கும் வணக்கம். நம்ம ஒரு சின்ன சின்ன விஷயத்த கூட அந்த நேரத்துல ரசிச்சுட்டு அதுக்கப்புறம் நமக்கு இருக்கிற இப்போ இருக்க அந்த பரபரப்பான உலகத்துல அதை மறந்துடுறோம். ஃபார் எக்ஸாம்பிள், நமக்கு பிடிச்ச நம்ம சின்ன வயசுல யூஸ் பண்ண ஏதாவது ஒரு விளையாட்டு பொருளா இருக்கலாம், இல்ல நம்ம டெய்லி பயன்படுத்துறதா இருக்கலாம், இல்ல நம்ம வீட்டுல நம்ம வளர்த்த மரமா இருக்கலாம், இந்த மாதிரி ஏதாவது ஒண்ணு நம்ம மனசுக்கு ரொம்ப நெருக்கமா இருக்கும், அது பக்கத்துல இருந்தா சந்தோஷமா இருக்க மாதிரி இருக்கும், அந்த மாதிரி எல்லாம் நிறைய நம்ம உணர்ந்திருப்போம். ஆனா அதை சரியா பயன்படுத்துறதுக்கான வாய்ப்போ நேரமோ நமக்கு இப்போதைக்கு அமையறதில்ல, அதான் உண்மையான விஷயம். அந்த மாதிரி நம்ம எதெல்லாம் மிஸ் பண்ணிட்டோம் அப்படிங்கிறதுக்காக மரமும் அந்த சிறுவனும் அப்படிங்கிறதுல நம்ம அதை பத்தி தெரிஞ்சுக்கலாம். என்னன்னா, ஒரு சிறுவன் அவன் வந்து சின்ன பிள்ளை, இப்போ வந்து அவர் நல்லா பெரிய வரை வளர்ந்துட்டாரு. சின்ன பையனா இருக்கும்போது என்ன பண்றாருன்னா, அவர் அவங்க வீட்டுக்கு பின்னாடி ஒரு சின்ன செடியை வளர்க்க ஆரம்பிக்கிறாரு. அவர் எப்படி வளர்றாரோ அந்த சிறுவன் வளர வளர அந்த செடியும் என்ன ஆயிடுச்சுன்னா, ஒரு குறிப்பிட்ட நாள்ல மரமா, ஒரு குறிப்பிட்ட வருடங்களுக்கு அப்புறமா அது வந்து மரமாயிடுச்சு. அப்படி மரமா இருக்கும்போது இவரோட வேலை பழு காரணமா என்ன பண்ணாருன்னா, இவர் சொந்த வீட்டுல இருந்து வேற வெளியூர்ல போய் தங்க வேண்டியதா போயிடுச்சு. இவர் போய் தங்கிட்டாரு. இந்த மரத்துக்கு வந்து கவலை ஆயிடுச்சு. ஏன்னா டெய்லி பே அவன் கூட அந்த மரத்து கூட உட்காந்து அவர் பேசுவாரு, விளையாடுவாரு, எல்லாம் பண்ணுவாரு. அந்த மரத்துக்கும் வந்து அவர் ரொம்ப நெருக்கமாயிட்டாரு. அந்த மரம் வந்து கொஞ்ச நாள்ல கவலைப்பட ஆரம்பிச்சிருச்சு. என்னடா இவ்வளவு ஒரு நெருங்கின நண்பனா பழகின ஒருத்தரை நம்ம வந்து இழந்துட்டோமே, நம்மள வந்து பார்க்கவே இல்லையே அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும்போது, அந்த மாதிரி அது கவலைப்பட்டுட்டு இருக்கும்போது அந்த சிறுவனா பெரியவரா வளர்ந்தவர் வர்றாரு. அவர் வீட்டுக்கு வந்த உடனே நேரா போய் அந்த மரத்து பக்கத்துல உட்காந்து பேசுறாரு, சிரிக்கிறாரு. அந்த மரமும் அவருக்கு பதில் சொல்லுது, இவ்வளவு நாள் என்னை விட்டுட்டு ஏன் போனேன் அப்படின்லாம் கேக்குது. கேட்கும்போது இவர் சொல்றாரு, இல்ல இத மாதிரி வந்துட்டு என்னோட வேலை பழுவனால நான் போனேன், ஆனா எப்பவுமே நான் வந்து உன்னை மறக்கல, என் மனசுக்கு நீ நெருக்கமா தான் இருக்க அப்படின்னு சொல்றாரு. அப்படின்னு ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கும்போது அவர் திரும்ப ஊருக்கு போக வேண்டிய நாளும் வந்துச்சு. இவர் சொல்லிட்டு கிளம்புறாரு, நான் அந்த மாதிரி கிளம்புறேன், திரும்ப வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு. திரும்ப அவர் வரும்போது என்ன இருக்குன்னா, அவரோட கல்யாணமா இருக்கு. அதையும் வந்து அந்த மரத்துக்கிட்ட பகிர்ந்துக்கிறாரு. அதுவும் அதோட மகிழ்ச்சியை வெளிப்படுத்துது. அவருக்கு திரும்ப கல்யாணம் ஆயிடுச்சு. கல்யாணம் ஆயிட்டு கிளம்புற நாள் வரும்போது அவர் சொல்றாரு, இனிமே வந்து எனக்கு திருமணம் ஆயிடுச்சு, இனிமே நானும் வந்து வாழ்க்கையில ஒரு வழியா முன்னேறணும் அப்படிங்கும்போது அது சொல்லுது. இப்ப அதுக்கு நீ என்ன பண்ணணும் அப்படின்னோடனே அவர் சொல்றாரு, நான் வந்து ஒரு வீடு கட்டணும், நான் வசிக்கிறதுக்காக ஒரு வீடு கட்டணும் அப்படின்னோடனே, இவ்வளவுதானே நான் இவ்வளவு பெருசா எதுக்காக வளர்ந்துருக்கேன், உனக்கு தானே வளர்ந்துருக்கேன், இதுல இருந்து உனக்கு எவ்வளவு தேவையோ எடுத்து நீ பயன்படுத்திக்க அப்படின்னு சொல்லும் போது இவருக்கு சந்தோஷத்துல அந்த மரத்துல இவருக்கு இதெல்லாம் தேவையான பாகமா பட்டுச்சோ அதெல்லாம் எடுத்து அவரோட கதவு, அவரோட வீட்டுக்குள்ள தேவையான பொருட்கள், கதவு, பீரோல், சோஃபா, அந்த மாதிரி எதெல்லாம் செய்யணுமோ அதை செஞ்சுக்கிட்டாரு. திரும்ப அவருக்கு குழந்தை பிறக்குது. அந்த மனிதருக்கு அவருக்கு குழந்தை பிறந்து அந்த குழந்தை பெரியவனாயி ஒரு ஸ்கூல் சேர்க்கிற ஸ்டேஜ் வரும்போது திரும்ப வர்றாரு. அந்த மரத்துக்கிட்டே வந்து உட்காந்து பேசுறாரு, இந்த மாதிரி எனக்கு பையன் இருக்கான், இந்த மாதிரி குழந்தை பெரியவனாயிட்டான், ஸ்கூல் சேர்க்கணும் அப்படின்னு சொல்லும்போது, அதான் இப்பதான் நீ தான் நல்லா இருக்கே, அப்புறம் ஏன் கவலைப்படுற அப்படிங்கும்போது, இல்ல உங்ககிட்ட அதை நான் பகிர்ந்துக்கணும்னு வந்தேன் அப்படின்னா, சரி சந்தோஷம் போயிட்டு வா அப்படின்னு சொல்லுது. அதே மாதிரி சொன்னோன்னே அவர் போயிட்டாரு. போயிட்டு அவர் பையனை படிக்க வச்சாரு, காலேஜ் படிக்க வச்சாரு. அடுத்து அந்த பையனை செட்டில் பண்ணாரு. அந்த பையனுக்கு கல்யாணம்னு வந்துச்சு. இப்ப அவருக்கு கொஞ்சம் கஷ்டமாயிடுச்சு. அவரோட தொழிலும் கொஞ்சம் நஷ்டமா இருக்கும்போது அவருக்கு கஷ்டமாயிடுச்சு. என்னடா பண்ண போறோம் அப்படின்னு நினைச்சிட்டு திரும்பவும் அதே மரத்துக்கிட்ட வந்து சோகமா உட்காந்து பேசுறாரு. இத மாதிரி என் பையனுக்கு கல்யாணம் வச்சிருக்கேன், என்னோட தொழிலும் இப்ப நல்ல முறையில இல்ல, என்ன பண்ணணும்னு தெரியல அப்படின்னு, இவ்வளவுதானே நான் தான் இவ்வளவு பெரிய மரம் நிக்கிறேன், நான் உனக்கு பயன்பட மாட்டேன், நான் என்னை வெட்டிக்க அப்படின்னு சொல்லுது. இவருக்கு ஒரு நிமிஷம் ஒண்ணுமே புரியல. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நீ வெட்டிக்க அப்படின்னு சொல்றாரு. மரம் சொல்லுது சரின்னு சொல்லிட்டு இவர் வெட்டிடுறாரு. மரத்தை எப்படி வெட்டுறாருன்னா, பாதி அளவுக்கு மட்டும் வச்சுட்டு அவருக்கு தேவையான மத்த கிளை மத்த ஓரளவு எல்லாமே வெட்டிட்டாரு. பாதி மரத்தை மட்டும் வச்சுட்டு வெட்டிட்டு அதுலேருந்து வர வருமானம் மூலமா பையனுக்கு கல்யாணம் பண்ணிட்டு அதுக்கப்புறமா கொஞ்ச நாள் சந்தோஷமா இருக்காரு. கொஞ்ச நாள் திரும்பவும் மரத்தை பார்க்க வரவே இல்லை. மரம் சோகமா இருக்கு. என்ன குறிப்பிட்ட நாள் கழிச்சு நம்மளை வந்து பார்த்துக்கிட்டே இருப்பான், இப்ப வரவே இல்லை அப்படின்னு சொல்லுது. திரும்ப ஒரு நாள் வர்றாரு. மரம் நினைச்சிட்டு இருக்கும்போதே, இப்ப என்னாச்சு அப்படின்னோன்னா, இல்லை என் பேர பசங்களை இந்த மாதிரி படிக்க வைக்கணும், பையனும் கஷ்டப்படுறான், வேலை பார்த்துட்டு கஷ்டமா, தனியா எவ்வளவோ சமாளிப்பான் அப்படின்னு சொன்னோடனே, நான் இன்னும் பாதி மரம் எதுக்கு இருக்கேன், நீ எடுத்துட்டு போக வேண்டியதானே உரிமையா, இதையும் கேட்குற அப்படின்னு சொல்லுது அந்த மரம். உடனே திரும்பவும் இவர் பாதி மரம் என்னென்ன இருந்துச்சோ எல்லாத்தையும் வச்சுட்டு அந்த மரத்தோட அடிப்பகுதி மட்டும் கொஞ்சம் மேல வச்சுட்டு மற்றது வரைக்கும் ஃபுல்லாவே வெட்டிட்டாரு. இப்போ வெட்டி எடுத்துட்டு போய் அதுலேருந்து ரொம்ப நாள் இந்த மரத்தை வந்து பார்க்கவே இல்லை. ரொம்ப வருடங்கள் ஆயிடுச்சு. இந்த மரத்துக்கும்
அழுக வர ஆரம்பிச்சிருச்சு. என்னடா அது குறிப்பிட்ட நாள் கழிச்சு நம்மளை வந்தாவது பார்த்துட்டோம்னா இப்ப வரவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு அழுக ஆரம்பிக்குது. இது இது மாதிரி நினைச்சிட்டு இருக்கும் போது ரொம்ப நரை தள்ளி போய் ரொம்ப வயசான தோற்றத்துல அந்த மனிதர் என்ன பண்ணாருன்னா தள்ளாடிக்கிட்டே வர்றாரு அந்த மரத்தோட அடிப்பகுதி கிட்ட. என்னாச்சுப்பா ஏன் இவ்வளவு நாள் நீ வரவே இல்லை அப்படின்னு கேட்கும்போது அவர் சொல்றாரு, இந்த மாதிரி பசங்களோட எல்லாம் இருந்தேன், இப்ப யாருக்குமே நான் தேவையில்லாதவன் ஆயிட்டேன், எனக்கு இப்ப சாஞ்சு படுக்கிறதுக்கு கூட ஒரு இடம் இல்லை, நான் எங்க போவேன்னு தெரியல அப்படின்னு. அப்பவும் அந்த மரம் சொல்லுது, ஏன் நண்பா இதுக்காக அழுதுட்டு இருக்க, என்னோட அடிப்பகுதி எதுக்கு இருக்கு, நீ தலை வச்சு படுக்கிறதுக்கு தானே படு அப்படின்னு சொல்லுதான். அவர் உடனே என்ன பண்ணாரா, அந்த மரத்தோட அடிப்பகுதி வேர்பகுதியில தலை வச்சு படுத்து கண்ணை மூடி அழுதாராம். இது எப்படின்னா இது ஒரு கதையை மட்டும் பார்க்காம அந்த மரம்ங்கிறது யாருன்னா நம்மளோட பெற்றோர்கள், நம்ம அவங்க பிறந்ததுல இருந்து அதுக்கப்புறம் அவங்களுக்குன்னு ஒரு குடும்பம், அப்புறம் நம்ம வளர்க்கறது, நம்மளோட சந்ததிகளை பாக்குறது, இப்படியேதான் என்ன பண்றாங்கன்னா ஒரு ஒரு வீட்லயும் இருக்க பெற்றோர்கள் கடமை அடுத்தது இதை செய்யணும், அடுத்தது நம்ம பிள்ளை நல்லா இருக்கணும், பேரை நல்லா இருக்கணும், அவங்க சந்ததி நல்லா இருக்கணும் இப்படின்னு ஓடி ஓடிக்கிட்டே இருக்காங்களே தவிர இது வந்து ஒரு சுழற்சியாவே தான் போயிட்டு இருக்கு. எந்த இடத்துலயுமே ஒரு நிறுத்துறதுக்கான வாய்ப்பே கிடையாம இல்லாம இருக்கு இல்லையா. அதனால பெற்றோர்களை அந்தந்த வயசுல அவங்கவுங்களுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையும் அவங்கவுங்களுக்கு மரியாதை அப்படின்னு சொல்ல முடியலன்னா கூட, இப்ப சாப்பிட்டீங்களா, என்ன பண்றீங்க, ஏதாவது வேணுமா, போய் தூங்குங்க, ஏன் இவ்வளவு நேரம் உட்காந்துருக்கீங்க, உடம்பு சரியில்லையா, இந்த மாதிரி சின்ன சின்ன வார்த்தைகள் கூட அவங்களுக்கு மனசுக்கு ஒரு பெரிய ஆறுதலா இருக்கும். எதையுமே கேட்காம அவங்களுக்கு என்ன நல்லா தானே இருக்காங்க அப்படின்னு நினைக்காம நம்ம மட்டும் கேட்காம பசங்களையும் என் தாத்தா பாட்டி கிட்ட போய் பேசுங்க, அவங்க தனியா உட்காந்துருக்காங்க, இவ்வளோ நாள் இவ்வளோ வயசாயிடுச்சு, இவ்வளோ நாள் உழைச்சிட்டாங்க, கொஞ்சம் அவங்க மடியில் போய் படுத்துக்கோங்க, இந்த மாதிரி சின்ன சின்ன பழக்கத்தை கூட கற்றுக் கொடுக்கணும். இருக்கிறப்ப பார்த்துக்கிறது மட்டும்தான் வாழ்க்கைங்க, மற்றபடி அவங்க இல்லாதப்போ நம்ம செய்கிறது எல்லாம் வந்து ஊர் உலகத்துக்காக மற்றவங்க நம்மளை தப்பாக பேசிடக்கூடாதே அப்படிங்கிற நோக்கத்தில் தான் இந்த சமுதாயம் நிறைய விஷயத்த பண்ணிட்டு இருக்கோம். அதனால இருக்கும்போது பெற்றோர்களையும் பெரியவங்களையும் மதிச்சு நடங்க, அவங்களுக்கு என்னென்ன தேவையோ அதை பார்த்து செய்யுங்க, பார்த்து செய்கிறதுக்கும் குழந்தைங்களுக்கும் கற்றுக் கொடுங்க, அதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இதையும் நான் உங்ககிட்ட சொல்லிக்கிறேன். நன்றி, வணக்கம்.